அறிவித்த வார்த்தை மூலமாக அன்பு கூறுதலும் அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதும், அன்பு கூறுதலும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதலும். தேவன் மட்டிலே அன்பு கூறுதல், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல், இது ரெண்டும் சங்கிலியால் தொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லது இவ்வண்ணமாக, அன்பு கூறுதல், கீழ்ப்படிவு. நம்முடைய கீழ்ப்படிவு அவரில் அன்பு கூறுவதை தெரியப்படுத்துகிறது. எக்ஸ்பிரஸ் அவர் லவ் ஃபார் காட் த ஃபாதர் அண்ட் ஹிஸ் சன் யேஷுவா, அதை தெரியப்படுத்துகிறது. இப்படியான போதனைகளை கிறிஸ்தவ கூட்டங்கள் அல்லது சபைகள் எனப்பட்ட கூட்டங்களிலே தேடியும் எங்கேயும் எடுக்க இல்லாத உண்மை உள்ளவர்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். உலகத்துக்குள்ளே இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு இவை யாவும் மறைக்கப்பட்ட இரகசியங்களாக இருக்கும். அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது அவரில் நாம் அன்பு கூர்ந்து இருக்கிறோம் என்பதை தெரிவிக்கிறது. There is no other way. அது ரெண்டும் ஒன்றாக நாம் கீழ்ப்படிவது ஒரு மரத்தின் வேரை போல. நாங்கள் கீழ்ப்படியப்படிய என்னத்தை காண்பிக்கிறோம், மரத்தில் வரும் கனிகள், பழங்கள், அதுவே அன்பு. வேர் ஒருவேளை நான் மாறி சொல்லிட்டேன், அன்பில் இருந்து கீழ்ப்படிதல் வருகிறது. நம்முடைய அன்புதான் அடிவேராக இருதயத்தில் இருக்கிறது. தேவன் மட்டில் அதனுடைய பிரதிபலிப்பு கீழ்ப்படிதல். பழங்கள், அது தஸ் அபவுட் தி ரைட் வே. லவ் இஸ் தி ரூட், ஒபீடியன்ஸ் இஸ் தி ஃப்ரூட். Together, love is the root and obedience is the fruit. So நேற்றைய தினத்தில் நாங்கள் முதலாம் யோகனானே பார்த்து கொண்டு போனது இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஐந்தாவது வார்த்தை இருக்கா வாசிப்போம். சரியா, தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரிடம் கொஞ்சம் கூட இருள் இல்லை. ஒளி தேவன் அல்ல, தேவன் ஒளியா இருக்கிறார் என்றால் எவ்ரிதிங் இஸ் ஓபன். இந்த மறைவும் அவரிடத்தில் இல்லை. நான் எரிச்சல் உள்ளதவனாய் இருக்கிறேன், குற்றம் உள்ளவனை குற்றம் என்றவனாக விடேன்.
இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற செய்தியாக இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லியும் மூன்றாவது வசனத்திலே வாக்கியத்திலே விகோடது, நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் பார்த்தும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் டாடியோடும் அவருடைய மகனாகிய யேசுவ மெஷியாவோடும் இருக்கிறது. சோ வென் வி ஸ்டடி அந்த கண்டெக்ஸ்ட்ல அந்த அதிகாரத்துக்குகளை என்ன சொல்லி கொண்டு வர்ற ரெண்டு பாக்கோடும் ஐக்கியம் என்று வாய்ச்சோம் அல்லவா? ரைட். நம்முடைய ஐக்கியம் டாடியோடும் மகனோடும், ஒரு ஆவியோட அல்ல. பரிசுத்த ஆவி எனப்பட்ட ஒரு ஆவியோட அல்ல. மூன்றாம் ஆள் என்று 99 வீதமான கிறிஸ்தவ கூட்டங்களால் நம்பப்பட்ட ஆவியோட அல்ல. டாடியும் மகனும் ஒரே ஆவியாக இருந்தாலும் பரிசுத்த ஆவி, ரெண்டு பேரும் ஒரே ஆவி. ஆவியோடு ஐக்கியம் அல்ல, எங்களுக்கு டாடியோடும் மகனோடும் ஐக்கியம். டாடிக்கு பேருண்டு யஹோவா, மகனுக்கு பேருண்டு யஷ்வா யஹோவா. அவர்களோடு தான் எங்கள் ஐக்கியம். சோ டாடியோடு ஐக்கியப்படும் பொழுது டாடி டாடி இப்படியா இருக்கு டாடி, அப்படியாக நாங்கள் அவரை கூப்பிட்டு ஐக்கியப்படுவோம். மகனோடு ஐக்கியப்படும் நேரம் எஜமானே இதை எனக்கு தெரியாது, இதை எனக்கு தெரியப்படுத்தும், இந்த புத்தகத்தில் இந்த மாதிரி இருக்குது என்று சொல்லி. Alright? Some fool is calling you. They don't have no respect for. So, இங்கே ஐந்தாவது வார்த்தையிலே தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரிடம் கொஞ்சம் கூட இருள் இல்லை. நாங்கள் அவரிடத்திலே கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற செய்தியாக இருக்கிறது. நாம் அவரோடு ஐக்கியமாக உள்ளவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் உண்மையின்படி நடக்காமல் பொய் சொல்லுபவர்களாக இருப்போம். என்னுடைய ஐக்கியம் டாடியோடும் மகனோடும் தான் என்று சொல்லுகிறவர் நல்லது என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் உண்மையின்படி நடக்காமல் இருளிலே நடக்கிறவர்கள் வார்த்தைக்கு வெளியே நடக்கிறவர்கள். வார்த்தை, வழிகள், உண்மை, ஆலோசனை, புத்திமதிகள், கற்பித்தல்கள், போக வேண்டிய எடுக்க வேண்டிய விதிகள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருளிலே நடக்கிறவர்கள். அப்ப இந்த குரூப்புக்குள்ள சொல்றார் இப்ப. சோ யூ சே I have fellowship with daddy and son. டாடியோடும் மகனோடும் தான் எனக்கு ஐக்கியம், அந்த கூட்டத்தோடு நான் இருக்கிறேன் என்று நீ சொல்லுகிறாயா? அவர்களுக்கு எங்கே சொல்லப்படுகிறது என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் உண்மையின்படி நடப்பது அவரது வார்த்தையே உண்மை, அதி உயர்ந்த தேவனே உண்மை, அவருடைய மகனே உண்மை, அவர்கள் கொடுத்த கட்டளையின்படி, கொடுத்த போதனையின்படி, கொடுத்த வழிகளின்படி, கற்பித்தல்களின்படி நாங்கள் நாளந்தம் ஜீவிக்காவிட்டால் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம்.
பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். அங்க என்ன வாசிச்சோம் இத பாருங்க, நம்பர் 2 அதிகாரம் 2 ஒன்று யோவான் 3, அவருடைய கட்டளைகளை நாம் கடைப்பிடிக்காமல் இருப்போமானால் கீழ்ப்படியாவிட்டால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்தால் அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்காதவன் பொய்யன், அவனுக்குள் உண்மை இல்லை. கட்டளைக்கு கீழ்ப்படியாதவன் பொய்யன். இவன் சொல்றான் அவரை நான் அறிந்திருக்கிறேன். இங்க அதுவாங்க, இப்ப முதலாவது அதிகாரத்துக்கு நாம் அவரோடு ஐக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லியும் ஏற்கனவே சொல்லி போட்டார். மூன்றாவது வார்த்தையில் யாரோட ஐக்கியம்? நம்முடைய ஐக்கியம் டாடியோடும் மகனோடும். டாடி அதி உயர்ந்த தேவன், மகன் வார்த்தை, வழிகள், ஆலோசனை, உண்மை எல்லாமே. அப்ப இங்க அவரோடு ஐக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் இந்த ஆங்கிள் எல்லாம் எழுதி இருக்கன்னு பாருங்க. இருளிலே நடக்கிற எப்படி என்று கேட்கிறாயா? சிந்தனைகளின்படி நடப்பது, உணர்ச்சிகளின்படி நடப்பது, பழைய வாழ்க்கை. ஒரு வழி உனக்கு டரியும் மகனும் வெளிப்படுத்துதல் உனக்கு கிடைத்திருக்கலாம். நீ அவரது வெளிச்சமாகிய வார்த்தையிலே நடக்காவிட்டால், ஜீவிக்காவிட்டால் இருளிலே போய்கொண்டிருக்கிறாய். இருளுனை மயக்கி போட்டது. உன் சகோதரன் சகோதரியோடு நீ வெறுத்து கோபித்து உன் ஊழியக்காரர்களோடு உடன் ஊழியக்காரர்களோடு கதைக்காமல் பேசாமல் இருந்தால் யூ ஆர் இன் டார்க்னஸ். இருளிலே நீ ஜீவிக்கிறாய். இருள் உன் கண்களை மயக்கி போட்டது. சோ டாடியோடும் மகனோடும் ஐக்கியமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லியும் இருளிலே நடந்தால் உண்மையின்படி ஜீவிக்காமல் நடக்கிறது என்று சொல்றது ஜீவிக்கிறது. உண்மையின்படி ஜீவிக்காமல் பொய் சொல்லுகிறவர்களாகியிருப்போம். பொய்யர்கள் அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே ஜீவித்தால், அவர் வார்த்தையிலே இருக்கிறார், நாங்களும் வார்த்தையிலே ஜீவித்தால் அவரது வார்த்தை ஒளி. உமது வார்த்தை என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம், என் கால்களுக்கு விளக்கு. அந்த ஒளியிலே அவருடைய வார்த்தையிலே நாம் நடந்தால் ஜீவித்தால் நாளாந்தம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் உள்ளவர்களாயிருப்போம். நாம் எங்களது ஐக்கியம் டாடியோடும் மகனோடும் இருந்தாலும் அவர்களோடு தான் எங்கள் ஐக்கியம். பிள்ளைகளுக்கோ தாய்மார்கள், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த வார்த்தையாகிய வெளிச்சத்திலே நாங்கள் நாளாந்தம் ஜீவிக்கவில்லையானால், ஜான் சொல்றான் அவர்களோடு எங்களுக்கு ஐக்கியம் இல்லை. இன்னும் பேச்சுவார்த்தை எங்களுக்கு இஸ் லைக் The telephone
is cut off. Line got cut off. யோகனான் வெளிப்படுத்துகிறான், இதுதான் நாங்கள் அவரிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட அறிவு. தேவன் ஒளியாக இருக்கிறார். நம்முடைய ஐக்கியம் டாடியோடும் மகனோடும் உண்மை. ஆனால் டாடியோடும் மகனோடும் நடக்கிறேன் என்று இந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்த ஒரு பிள்ளை, நீ இருளிலே வார்த்தையிலே நடக்காமல் உன் சிந்தனையிலே, உன் உணர்ச்சியிலே, உன் குடும்ப சகோதரங்கள் சகோதரிகள் ஆலோசனையிலே, இன்னொரு பிபி ஆலோசனையிலே, இன்னும் மற்றவர்களிடையே நீ நாளாந்தம் நடந்தால் நீ பொய் சொல்கிறாய். அவரோடு ஐக்கியம் என்று சொல்லியும் இருளிலே ஜீவித்தால் வார்த்தையின் வெளிச்சத்திலே ஜீவிக்காமல், உண்மையின்படி நடக்காமல், உண்மை வார்த்தை ஜீவிக்காமல், பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். இது கொஞ்சம் இருதயத்துக் கொள்ள போகட்டும். இப்ப எல்லாரும் சொல்ல ஆரம்பிப்போம், எங்கள் ஐக்கியம் நடியோடும் மகனோடும் நாங்கள் கண்டுபிடிச்சோம். இப்போ வேற ஒருவேளை ஜனம் இதை நான் உங்களுக்கு அறிவிக்க காலையிலே வரவில்லை. இந்த நேரத்தில் கிடைத்த ஒரு காரியம், காதுள்ளவன் கேட்க கடவான், உண்மை உள்ளவர்கள் நம்புவார்கள். டாடியோடும் மகனோடும் நம்முடைய ஐக்கியம், ஐயோ இத்தனை நாட்கள் மூன்றாம் ஆள் பரிசுத்தாவி பரிசுத்தாவி என்று சொல்லி நான் மாண்டு போனேன், விடுவிக்கப்பட்டேன், இப்போ என்னை அழைத்த டாடியோடும் அவருடைய மகனோடும் தான் என்னுடைய ஐக்கியம் என்று வெளிச்சம் பெற்றவர்கள் நாளாந்தம் அவரது வெளிச்சமாகிய வார்த்தையிலே நடக்க வேண்டும். அந்த ஐக்கிய உறவு முறிபடாமல் இருக்கிறதுக்கு, உண்மையான ஐக்கியம் இருக்கிறதுக்கு, டெலிபோன் லைன் கிளியர் ஆகியிருக்கிறதுக்கு, எந்த நேரத்திலும் அவரோடு பேசுவதற்கு, யார் எது ஆபத்து நேரத்திலேயோ, அவர் சொன்னார் இல்லையா, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். சோ நாங்கள் கூப்பிடுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது பொழுது, வேறு ஒரு ஜாதி இப்படிப்பட்ட ஒரு தேவனை கொண்ட ஒரு பெரிய ஜாதி எது, இன்னும் ஒரு ஜாதி இருக்குதா? பாகவம் 4:7. அப்ப எங்களுடைய ஐக்கியம் டாடியோடும் மகனோடும் என்று அவர் மூலமாக வழிநடத்தப்பட்டு கண்டுகொண்டவர்கள், லெசன் வாக்கிங் இன் த வேர்ல்ட் எவ்ரி டே, அவரது வெளிச்சமாகிய அவரது வார்த்தையிலே நாளாந்தம் நடக்கப்படும். யோகனான் 8:12 யேசுவா சொன்னார், கேள், I am the light of the world. நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். வார்த்தையே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறது. அவரது பேர் வார்த்தை வெளிப்படுத்தின புத்தகம் 19:13. இந்த ஒளியிலே நடக்கிறவர்கள் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். யாரோடு? மகனோடும் டாடியோடும். மகனை உடையவன் டாடியை உடையவன், மகன் இல்லாதவன் டாடி இல்லாதவன்.
அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே ஜீவித்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் உள்ளவர்களாகியிருப்போம். அதாவது அந்த ஐக்கியம் நம்முடைய ஐக்கியம் டாடியோடும் மகனோடும் நாங்கள் வார்த்தையிலே நடக்கும் நேரத்திலே கீழ்ப்படிந்து நாளாந்தம் நடக்கும் நேரத்திலே விளங்குதுதானே எங்களது சம்பாஷணை, எங்களது ஐக்கியம் உடைந்து போகாததாக இருக்கும். பாவம் அந்த உங்களுக்கு விளங்கும்படியா சொன்னால், ஓபன் ஆகிருக்கிற டெலிபோன் லைனை கட் பண்ணும், அவர்களோடு இருக்கும் ஐக்கியத்தை கட் பண்ணும். யூ டயல், யுவர் நம்பர் இஸ் பிளாக்ட். அது உயர்ந்த தேவன் பிளாக் பண்ண மாட்டார். நான் இப்ப சொல்றது ஒன்றும் விளங்கப்படுத்த தேவையில்லை, எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும். ஒரு வார நம்பரை எப்படி பிளாக் பண்றதுன்னு டேடியும் மகனும் பிளாக் பண்ண மாட்டார்கள், நம்முடைய பாவம் அதை பிளாக் பண்ணும். அறிக்கை பண்ணி அங்கால வாப்போம். ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியம் உள்ளவர்களாக இருப்போம். The line is clear. அவருடைய மகனாகிய யேசுவா மெஷியாவின் இரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எப்பொழுது? ஐக்கியம் ஓபன் ஆகியிருக்கும் நேரம். அவரோடு ஐக்கியம் ஓபன் ஆக இருக்கும் நேரம் தடைபடாமல், that is your number is blocked, not yet blocked. இனி எந்த பாவத்திலும் செய்தோடு மறைத்து வைக்கவில்லை. அவருடைய இரத்தம் உன்னை சுத்திகரித்து கொண்டு வரும். It's called automatic cleansing. நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறவர்களாக இருப்போம். உண்மை நமக்குள் இருக்காது. உண்மை அதுவும் இந்த தேவன் நம்முடைய டாடி. உண்மை அவருடைய மகன் யேசுவா. உண்மை அவரது வார்த்தை. யோகனான் 17:3, யோகனான் 14:6, யோகனான் 17:17. உண்மை நமக்குள் இருக்காது. நம்முடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் பாவ மன்னிப்பு, அநியாயங்கள் நீக்கப்படுவது. அந்த பாவத்தினால் வந்த கறைகள், அழுக்குகள், சாபங்கள், அநியாயம் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாயி இருக்கிறார். ஞாபகம் இருக்கா? நீதிபரர் என்று போட்டிருக்குது. கம்ஃபர்டர் இருக்கு, ரெடீமர் இருக்கு. 1 யோகனான் 2:1 யோகனான் 14:15-16 அதிகாரங்களிலே தேற்றரவாளன், சத்தியாவி, உண்மையின் ஆவி என்றெல்லாம் போட்டு முதலாம் யோகனான் பிரக்லீரோஸ் அதே கிரைக்க சொல்லுக்கு நமக்கு நீதிபரர் உண்டு. யாரோடு? டாடியோடு. டாடியோடு. நாம் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால்
அவரை பொய்யனாக்குகிறவர்களாக இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் ஏறாது. ஞாபகம் வச்சு கனெக்ட் பண்ண வேண்டும். யாருக்கு யேசுவாவின் காலத்திலே வார்த்தை உள்ளே இருக்கவில்லை? பரிசேயர், சதுசேயர், ஸ்கிரைப்ஸ், வேத வார்த்தையை கற்பித்தவர்கள், வார்த்தை உள்ளே இருக்கவில்லை. டாடியின் வார்த்தை அவர்களுக்குள்ளே இருக்கவில்லை. எஸ், ஓகே. சோ நாங்கள் டாடியோடும் மகனோடும் ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது அந்த கூட்டம் தான் நாங்கள் என்று சொல்லுகிறவர்கள். நாளாந்தம் அவர் வெளிச்சத்திலே இருக்கிறது போல வெளிச்சமே வார்த்தையே வெளிச்சம். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தொடர்ந்து நடக்கும் பொழுது அவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். That's what John is saying. Okay, you have come to know that your fellowship with Father and the Son. Good, that's true. But for you to have an unbroken fellowship, உடைபடாதா ஐக்கியம் இருக்கும்படிக்கு நீ தொடர்ந்து வெளிச்சத்திலே நடக்க வேண்டும். தொடர்ந்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேணும். தொடர்ந்து அவருக்கு பின்னாலே செல்ல வேணும். டாடியும் மகனும் அவர்களோடு தான் நம்முடைய ஐக்கியம். அல்லது அவரோடு ரெண்டு பேரோட ஐக்கியம் என்று சொல்லிக்கொண்டு நான் வார்த்தையின்படி நடக்காவிட்டால், கீழ்ப்படியாவிட்டால், ஜான் சொல்லுகிறான் பொய்யனாய் இருக்கிறாய். அப்படி சொல்லவில்லை, நீ பொய் சொல்றாய். நீ டாடியோட மகனோட ஐக்கியம் என்று பொய் சொல்றாய். என்ன ஓப்பனாக இருக்கிறது வார்த்தை, நீ கீழ்ப்படியாமல் அப்படி டாடியும் மகனும் உனக்குள்ள உன்னோட கதைச்சு கொண்டிருக்கிற. டாடியும் மகனும் இதை ஏற்றுக்கொள்வார்களா? டாடியும் மகனுமா இதை பேசுவது? டாடியும் மகனும் இப்படியாக வார்த்தையிலே அறிவித்திருக்கிறார்களா? அவர்களோடு ஐக்கியப்பட்டு உறவாடி நாளாந்தம் நடக்கிறவர்களுக்கு தெரியும். That's not daddy. That's not Yeshua. இது என்ன கதைக்கிறாய்? இல்ல எனக்கு ஆவி சொன்னது. ஆவியா? ஆவியானவர் யூ கேன் கேட்ச். இன்றைக்கு அந்நிய பாஷை என்று சொல்லி வாயாலே பேசுகிறோம். எல்லாருமே ஆவியிலே நிறைந்திருக்கிறார்கள். பெரும்பாலோர், மெஜாரிட்டி அறியாதது என்ன? தேவன் சொல்லாத ஒரு ஆவி. யேசுவாவின் தடியை மகிமைப்படுத்தாத ஆவி, அவர்களோடு ஐக்கியம் இல்லாத ஆவி, அவர்கள் ரெண்டு பேரையும் மறுதளிக்கும் ஆவி, அந்திகிறிஸ்துவின் ஆவி, யேசுவாவை போல நடிக்கும் அந்த ஆவி, யேசுவாவின் இடத்தை பெற்றுக்கொள்ள யேசுவாவின் இடத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாவி. பிள்ளைகள், உங்கள் இருதயத்திலே எழுதி வைங்கோ. அதி உயர்ந்த தேவன் நம்முடைய டாடியினால் மகனினால் ஒரே ஆவி, ஹோலி ஸ்பிரிட். உங்களுக்கு என்னுடைய ஐக்கியம் டாடியோடும் மகனோடும் என்று ஒன்று யோவான் 1:3 வெளிப்படுத்தப்பட்டிருந்தால், லிசன்,
உன் வாழ்க்கையை மண்ணாக்காதே. அவர்கள் வெளிச்சத்திலே இருக்கிறது போல, அவர்கள் வார்த்தையிலே இருக்கிறது போல, வார்த்தை மூலம்தான் எங்களுக்கு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார், வார்த்தையினால் தான் சர்வத்தையும் சிருஷித்தார். நாங்களும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாளாந்தம் ஜீவித்தால் சில நேரங்களில் பிழைபடலாம், ஆனால் தொடர்ந்து பாவத்தை பழக்கமாக வச்சிருக்க மாட்டார்கள். அவராலே பிறந்தவர்கள். They will not listen. Practice sin. பாவங்களை பிராக்டிஸ் பண்ண மாட்டார்கள். அதில் இருந்தால் அறியலாம், போகும் வழியில் இடறி விழலாம், அது வேறு கதை. லைக் டேவிட், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். வாழ்வு ராஜ்யத்தின் வாழ்வு. அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஓகே, நவ் ஃப்ரம் ஹியர் தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். நடியோடும் மகனோடும் நம்முடைய ஐக்கியம் உண்டு. வெளிச்சம் கிடைத்து கழிவுறும் பிள்ளைகள், உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு இந்த நேரத்தில் இந்த இடத்துல கொடுக்கப்பட்ட இந்த வெளிச்சம் அவர்களை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் இருளிலே நடந்தால் கோபித்து கதைக்காமல் மன்னிக்காமல் ஒருவருடன் நீ இருளிலே இருக்கிறாய், நீ பொய்யனல்ல, நீ பொய் சொல்லுகிறாய், நீ வஞ்சிக்கப்பட்டாய், அந்த இருள் உன்னை வஞ்சித்தது. இவை யாவும் முதலாம் யோகனாலே கூறப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் அவர்கள் வெளிச்சம் அடையாமல் பொய்யர்களாகவே இருக்கிறார்கள். ஏன் பிள்ளையானோராவி அந்தைக்கரிசுவினாவி யேசுவாவின் உயிர்த்தெழுந்த ஆவியைப் போல நடிக்கும் ஆவி, தரியை மகனையும் போல நடிக்கும் ஆவி, அவர்கள் உடைய இடத்தை எடுக்க விரும்புகிற ஆவி. இட் ரிப்ளேசஸ் த பிரசன்ஸ் ஆஃப் டாடி அண்ட் சன். நவ் லெட்ஸ் கோ ஓவர் டு Chapter 2. மூன்று யோகனான் முதலாம் யோகனான் 2-3. அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்கிறவர்களாக இருப்போமானால், கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போமானால், கட்டளைகள் இல்லாமல் போகவில்லை. கட்டளைகள் இல்லாமல் போனால் இயேசுவா இல்லை, அவரே கட்டளை. அவரே கட்டளைகளை கொடுக்கிறவர். நியாய பிரமாணிக்கன் மாணிக்கன் என்று போட்டிருக்கிறான் 7. நியாய பிரமாணத்தை கொடுக்கிறவர் வரும் வரைக்கும், அவர் வந்ததும் ஜாதிகள் அவரண்டை சேர்வார்களாம். யார் இந்த நியாய பிரமாணிக்கன்? I was given the shared by a dear daughter of Elohim, my sister from abroad.
the scripture, Genesis 49:10. The lawgiver so அவர் என்ன கட்டளைகளை கொடுத்தார் என்று நாங்கள் தொடங்கவில்லை. Today is the Sabbath day, I thought. But this new thing came in the first chapter, முதலாம் அதிகாரத்தில் பார்த்தீங்களா? மறுபடியும் சொல்ல போறேன், டாடியோடும் மகனோடும் தான் எனக்கு ஐக்கியம். உனக்கு வெளிச்சம் கிடைத்தது, சந்தோஷம் அடைகிறாய். நீ ஒரு வித்தியாசமான கூட்டம், அப்போஸ்தலரின் கூட்டம். டாடியோடும் மகனோடும் ஐக்கியமாக இருக்கிறவர்களோடு சேர்ந்து களி கூறுகிறாய். ஆனால் அப்படி சொல்லிக்கொண்டு நீ வெளிச்சத்திலே நடக்காவிட்டால் நாம் பொய் சொல்கிறோம், இருளிலே நடக்கிறோம். வெளிச்சம் அவரது வார்த்தை. யேசுவாவே வெளிச்சம், யோகனான் 8:12. அவரே ஒளி, அவரது வார்த்தை ஒளி. His word is light. 119:105. வேதமே விளக்கு, வெளிச்சம். நீதிமொழிகள் chapter 6. அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்கிறவர்களாக இருப்போமானால், நாளாந்தம் கீழ்ப்படிவோமானால், அவரை அறிந்திருக்கிறோம் என்பதே அதனால் அறிவோம். எதினால்? கீழ்ப்படுகிறதுனால். அது எங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். முன்பு கடந்து போன வருஷங்களிலே நாளாந்தம் அல்லது ஒவ்வொரு கிழமையும் நிறைவேறாத எரிமலை வெடிப்புகள், பூமி அதிர்ச்சிகள், கொழு நோய்கள் தொட்டந்து நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ இடங்களிலே கேளுங்கோ, இப்ப எல்லாம் ஒரு சர்வசாதாரணமாக போயிட்டது. காரணம், அங்க அத்தனை பேர் இருக்காமா, இங்கே இத்தனை பேர், அங்கே இத்தனை பேர் செத்ததாமா, இது எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படியா, உங்களுக்கு யாரு? இல்லை, செய்தியில் சொல்லப்பட்டது. ஆனால் இன்னும் எத்தனை தெரியோ தெரியாது. அப்படியாண்டு வாலிபர்களுக்கு கொரோனா தொத்த தொடங்கி இருக்கிறது கனடாவில். அவர்கள் லாக்டவுன் தொடர்ந்து நடக்கிறது எத்தனையோ மாதங்களாய். நேற்றைய தினத்திலே கேள்விப்பட்டேன், இன்னும் ஒரு 4 கிழமை 1 மாதத்துக்கு அவர்கள் அறிவிக்கும் வரை லாக்டவுன், ஸ்டே அட் ஹோம். அவர்களது நன்மைக்காக அரசாங்கம் போட்ட கட்டளை. ஏன் லாக்டவுன்? எல்லாருக்கும் தொத்தாதபடிக்கு, தேவையில்லாமல், மிக அவசர தேவையில்லாமல் வெளியே போக வேண்டாம். அது புத்திசாலித்தனம். தேவன் நமக்கு போடும் கட்டளைகளும் பாரமானதல்ல, எங்களது ஆசீர்வாதத்துக்காக, எங்களது வாழ்க்கையின் நேரான பாதைக்காக. அவர் அழைத்த அந்த இலக்கை நாங்கள் போல் அடைவதற்காக. ராஜ்யமே அந்த இலக்கு. ராஜ்யம் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வருவேன் என்று சொன்னவர் வருவார். எருசலேமிலே அவர் அரசாட்சி செய்வார். ஓகே, தட்ஸ் வை உன் இருதயத்தில் இவைகள் இருக்கும்படிக்கு இதுதான் உண்மை. அவர் பரலோகத்தில் இல்லை, இப்பொழுது
பேதம் இல்லை, அவர் எங்கும் இருக்கிறார். ஆனால் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியாக டாடியும் மகனும் குடிகொண்டு இருக்கிறார்கள். யோகனான் 14:23, கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ளேதான் வருவார்கள் என்று யோகனான் 14:21, 22, 23 கூறுகிறது. கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவ பிரசன்னமாக டாடியும் மகனும் இறங்குவார்கள் என்று அப்போஸ்தலர் 5:32 கூறுகிறது. எல்லாருக்குமா பொய்யர்களுக்குள்ளே டாடியும் மகனும் இருக்க வேணும். டாடி உண்மையும் தேவன். 17:3 யேசுவா உண்மையின் மகன். யோகனான் 14:6 அவரது வார்த்தை உண்மை. யோகனான் 17:17 பொய்யர்களுக்குள்ளே இதுக்கு என்ன இடம்? No. Very simple. Why should he stay there? நாம் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதே அதனால் அறிவோம், கீழ்ப்படுகிறதுனால். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கட்டளைகளை கைப்பிடிக்காதவன் பொய்யனாக இருக்கிறான். இதையும் அந்த முதலாம் அதிகாரத்திலே போய் 6 வார்த்தையை ஒப்பிட்டு பாருங்கள். ஓகே, அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் வார்த்தையிலே நடக்காமல் உண்மையின்படி நடவாமல் அந்த இருக்கு இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் அப்படி என்ன கேள்வி வைப்பாங்கன்னு அறிந்து யேசுவா யோவானுக்கு எப்படி எழுத பண்றாரு பாருங்க. உண்மையின்படி நடக்காமல், மேலே இருக்கிற வசனத்துக்கு மறுமொழி கீழே உண்மையின்படி நடக்காமல், that means you are not walking according to the truth, the scriptures. நீ கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு புன்னஞ்ச விலகி பூசாரியிட்டையும் அவனிட்டையும் போய் நாள் பார்த்து அது பார்த்து இது பார்த்து குறி கட்டு உன் பிள்ளை பிறந்த உடனே அல்லது அஞ்சலம் பார்த்து அந்த பொருளை காணவில்லை என்று அது ஒரு நீ ஜெபம் பண்ணி பார்த்து நீ அவருடையவன் அல்ல. பேய்களிடத்திலே போகலாமா? செத்தவர்களிடத்திலே போகலாமா? உனக்கு வெளிச்சம் இல்லை, ஈருளிலே இருந்து நீ வெளியே வரவில்லை. இக்லேஷியா ஒண்ணுமே உனக்கு நடக்கவில்லை, வெளியே நீ அழைக்கப்படவில்லை. டாடிய மகனும் உனக்கு தெரியாது, உனக்கு வைராக்கியம் இல்லை. அந்த சாரா பூசைக்கு கொண்டு போய் காசு கொடுக்கிறாய், விடு கதையை விடு. சப சாம்பார மாதிரி பிரிஞ்சு கிடக்கிற மாதிரி உலகத்தோடு ஒன்றுமே இல்லை. இங்கே இருந்தான் வெளிநாடுந்தான், எப்படியோ ஒரு பரலோகத்தில் போய் சேர்ந்துட்டா காணு வேண்டுபட்டு. அன்றைக்கு ஒரு மிகவும் ஃபெய்த் பிரீச்சர்ஸ் என்று சொல்லி அவர் நித்திரை அடைந்து போனார் அமெரிக்காவில். I don't want to tell his name, but most of the people I used to listen to him before munbu oru kaalathile ippozhudhu appadiyana idugalai kekka enakku vali nadathadillai. velippadiyaga koorapatta oru kattalai oivunal kattalaikku keelpadiyamal adhai meediyum preach pannikondu name it
and claim it. எதண்டு தீர்மானிச்சுட்டு அது வேணுமென்று கிளைம் பண்ணு. டாடிட்டு இங்கிலீஷில் தான் அப்படி, அதுக்கு ஒரு புத்தகம் இருக்கு, நான் அதை வாங்கினேன். குருட்டாட்டத்தில் நேம் இட் அண்ட் கிளைம் இட். இவர்கள் எவருமே இந்த விசுவாசம் குற்றம் முடிப்பில்லை. நான் யோசிச்சு பார்த்தேன், டாடி ஒரு வார்த்தைகள் சொல்லவில்லையே. உம்மோடு மகனோடு ஐக்கியமாக இருக்க வேணும் என்று அருண் வாழ்க்கை சொல்ல வந்ததை சொல்லுகிறேன். அவரது ஃபியூனரல் நீ ஒன்று போட்டு அதில் மெசேஜ் பை சோ அண்ட் சோ அட் த ஹோம் கோயிங் ஆஃப் திஸ் ப்ரீச்சர். ஹோம் கோயிங் என்றால் வீட்டுக்கு போய் சேர்ந்த இந்த ஊழியக்காரனின் அந்த அடக்காராதனையில் கொடுக்கப்பட்ட பிரசங்கம் வீட்டுக்கு போய் சேர்ந்த வீட்டுக்கு போய் சேர்ந்தவர்களை இயேசுவா வரும்பொழுதே எழுப்ப வேணும். யோகனான் 5:26-27 அவருடைய குரல் கேட்டு சவக்குழியில இருக்கிறவர்கள் எழுப்புவார்கள் என்றிருக்குது. இதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலையா? இன்னமுமாக யேசுவின் வார்த்தைகள் நம்பப்படவில்லை. அவர் எங்க போயிட்டார்? ஆண்டி கிராண்ட்மா எங்க போயிருப்பா? அவ பரலோகத்தில். ஜீசஸோடையா? அப்ப என்ன செய்வான்? அவருடைய சிறுவுல சாப்பிடுவாங்க, டீ குடிப்பாங்க. ஓ, அப்ப அந்த சின்ன வயதிலேயே அந்த பிள்ளைக்கு செத்தபின் மோட்சம்ங்கிற போய் ஊறப்படுகிறது. தமிழாக்கள் மட்டுமில்லை, வெள்ளக்காரன் இது அங்க தொடங்கின வருத்தம். ஏதேனின் வருத்தம் அங்க எல்லாம் பத்தி பிடிச்சி கொள்ள நோயா தொத்தித்தான் ஆசியா கண்டத்துக்கு வந்து சேர்ந்தது. இது இங்கே ஆடாகி என்னவோ ஆகி குரங்காகி மயிலாகி அப்படியான இதுகளெல்லாம் இங்கே இருக்குது ஏற்கனவே. தினம் ஆவிக்குரிய சபைகள் என்று வெளியிலே வரவில்லை. அதை உயர்ந்த தேவன் யேசுவா டாடியும் அவர் மகன் யேசுவாவும் வெளிக்கருத்த கை விரிக்காமல் நாங்கள் ஒன்றையுமே பருவதில்லை. Our fellowship is with Daddy and Son. அந்த ஃபெலோஷிப், அந்த ஐக்கியம் உடைபடாமல் எப்படி இருக்க போகிறது? நாங்கள் வெளிச்சத்திலே நடக்கிறதுனால் அவர் கட்டளைகளுக்கு நாளாந்தம் கீழ்ப்படுகிறதுனால், அல்லது அப்படி நாங்கள் சொன்னாலும் நான் அவர்களோடு தான் ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னாலும், நீ இருளிலே நடந்தால் வார்த்தையில் நடக்காமல் மனம் சித்தம் உணர்ச்சியிலே எபேசியர் 2 படிக்கு பெய்யினால் உனக்கு தெரியாமல் வழி நடத்தப்பட்டு நடந்தால் நீ பொய் சொல்லுகிறாய் என்று யோங்க நான் சொல்லுகிறான். நான் சொல்லவில்லை, நான் இதை எழுதவும் இல்லை. பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். ஐக்கியம் உடைபடாமல் இருக்கிறதப்ப டெலிபோன் லைன் கட் பண்ணப்படாமல் வெளிச்சத்திலே நடந்து கொண்டிருந்தால், சில சமயம் சிபியில் அந்த கரண்ட் கட் பண்ணோடனே உன்னுடைய இன்டர்நெட் எல்லாம் கட்டாக போகுது இல்லையா? இருள் வந்து உள்ளுக்கு சொல்லுது. அங்கே அந்த மின்சாரம் ஃப்ளோ இல்லை. It got cut off.
சோ பாவத்திலே வார்த்தைக்கு வெளியாலே ஜீவிக்கும் நேரத்திலே the number, your telephone number is blocked. யார் பிளாக் பண்ணது? பாவம். That's something new for me. And he taught me. So I'm sharing with you. I never knew this until I started over here. Is your number clear? Block edupattu poyittada? Eppo edupadum ennu kekkuraya? மனம் திருப்பி பாவ அறிக்கை செய்தால் தேங்க்யூ. அதுக்குத்தான் நாங்க இப்ப வாரம். யேசுவாவின் முதலாவது கட்டளை ரிபென்ட். ரிபென்ட். மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்யும் வரை உன் நம்பர் என் நம்பர் அவரோடு வச்சிருக்கும் அந்த லைன் கிளியர் ஆயில்லாமல் பிளாக். ஆனால் மனம் திரும்பி அறிக்கை பண்ணி அதை விட்டு நேரம் அவர் எங்கள் பாவங்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல அநியாயங்கள் அதை கூட வந்த ஏதாவது அழுக்குகளோ ஒரு டீமன் அட்டாக்கோ அது இது எல்லாம் சிலருக்கு அப்படி உடனே சில பாவங்களுக்கு வந்து பூந்துடும். கூலாவடியில் ஒரு சகோதரி நான் ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லி இருக்கிறேன். கொஞ்சம் முதுகு நிமிரேனாத ஒரு சகோதரி அவரையா ஜெவம் அண்ண வந்த பொழுது நான் சுருக்கமா சொல்லுகிறேன். ஜெவம் அண்ண அலக்களித்தது பின்ன நான் நடி என்ன இது எனக்கு ஒழுங்கில்லை இந்த பிள்ளை என்ன அது மாதிரி அதனுடைய அக்காவின் புருஷனோட விபச்சாரத்தில் ஈடுபட்டு அந்த பெய் உள்ளுக்கு வந்து பூந்துட்டு நான் சொன்னேன் இப்போ மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்ட உடனே அந்த பெய் அவளை விட்டு போயிட்டது. அநியாயம் பாவங்களை மன்னித்து சகல அநியாயத்தை நீக்க அவர் நீதியும் உண்மையும் உள்ளவருமாய் இருக்கிறார். பாவ மன்னிப்பு ஒரு பக்கம், அநியாயம் நீக்கப்படுவது இன்னும் ஒரு பக்கம். அந்த பேய் விரட்டி அடித்து அவளை சுத்திகரித்து அதுக்கு பிறகு கண் விருட்டு அழுதார். எந்த இடமன்றும் எனக்கு தெரியும் மண்டபத்திலே அவள் வந்து இன்றைக்கு 35 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய ஐக்கியம் தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் டடியோடும் மகனோடும் அவரது வெளிச்சமாகிய வார்த்தையிலே நாம் நாளாந்தம் கீழ்ப்படி நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கோபத்தோடு படுக்கைக்கு போகாதே. அப்படியாக தேவனுடைய வார்த்தை என்னத்தை கொண்டு வருவோம் இரவு நேரத்தில் நமக்கு தெரியாது. ஒரு மனைவி சொன்னால் ஒரு பிரச்சனை எனக்கு நடந்தது புருஷனோட என்ன டடிக்கு தெரியும் நான் அப்படி அதுக்கு பார்த்துறேன் அல்ல என்றாலும் நான் என்னை ஃப்ரீ ஆக்கி கொள்றதுக்கு நான் என்னை மன்னிக்கோ அப்படி என்று சொல்லி பிளீஸ் மன்னிப்பு கேட்டு சமாதானத்தோடு நான் படுக்கைக்கு போனேன் சொன்னாள். என்ன அவளே அந்த இதுக்கு அந்த பிள்ளைக்கு அவள் பார்த்துறனால நடந்த அந்த விஷயத்துக்கு சீதான் ஒரு யங் கப்பல் கெட்டிங் மேரீட் இன் டொராண்டோ எனக்கு முன்னாலே இருந்து நான் மெசேஜ் கொடுக்கிற நேரம் அவர்கிட்ட ஒன்று கேட்டு சொன்னேன்
bride. அந்த பிள்ளை எந்த காரணத்தை இட்டும் கோபிச்சு கொண்டு ஒரு மன்னிக்க முடியாத நிலையில் படுக்கைக்கு போகாதே, கள கள கலன்னு கண்ணீரால ஊத்து. It will be on video. அவங்கள வெடிங் வீடியோவில் ஒரு 14-15 வருஷங்களுக்கு முன் இன் கனடா that word touched her. I hope she is holding on to it. கோபத்தோடு படுக்கைக்கு போகாதே, கூடாது கோபத்தோடு மோட்டர் சைக்கிள் எடுத்துக்கொண்டு வெளியே போகாதே, கோபத்தோடு இரவு நேரத்தில் வீட்டுக்கு இரவு நேரத்தில் வீட்டில் இருந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகாதே. டேஞ்சரஸ், ஒப்புரமாக இருப்போ. இதுக்கு என்ன, நாங்கள் கட்டளையும் கூட இல்லை. இது புத்திமதி. அந்த கோபத்தோடு போய் அதை இதை கொண்டு ஓட்டக்காரனுக்கு மேலால விழுந்தழும்பி புத்திமதிகள் வழிகள் உண்மைகள் அவருடைய வெளிச்சம். Is this time right? Now, இரண்டாம் அதிகாரத்திலே ஐந்தாவது வார்த்தை, அவருடைய வார்த்தையை கடைபிடிக்கிறவனிடத்தில் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனிடத்தில் தேவ அன்பு உண்மையாகவே பூரணப்பட்டிருக்கும். அதாவது அவனுக்குள்ளே நடியின் நிமித்தம் இருக்கிற அன்பு வளர்ந்து கொண்டு போகும், பூரணப்படும். இவெல்லாம் டாடி கீழ்படுகிறதுனாலே என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும் படிக்கும் இவளை சொன்னேன். சந்தோஷம் எப்படி பெருக போகுது? அவரது வார்த்தைகளுக்கு கீழ்படுகிறதுனால். சகோதரர்களே, ஏழாவது வார்த்தை, ஆறு வாசிக்க இல்ல, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தான் நடக்க வேணும். நடந்தபடியே நடப்பது, அவர் ஜீவித்தபடியே அவனும் ஜீவிக்க வேண்டும். அது அவளும் அவருடைய சித்தத்தின்படி செய்து கட்டளைகளுக்கு கீழ்படிந்து அவர் கொடுத்த வேலையை முடிப்பதே எனக்கு சாப்பாடு நிச்சந்தவர். ஸோ அவர் நடந்த வழியிலே அவர் வாழ்க்கையின் வழியிலே போவதாது. அது ஒரு அடிப்படை உண்மை. தம்மை தாமே தாழ்த்தினார், அது அடுத்தது. நான் என் டடியின் காரியங்களில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் சொன்னார், அது அடுத்தது. யாருடைய காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறாய்? அவர் நடந்தபடி நடக்க. சரிதான்,
சகோதரர்களே, நான் உங்களுக்கு புதிய கட்டளை அல்ல. ஆரம்ப முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கட்டளையே எழுதுகிறேன். அந்த பழைய கட்டளையை நீங்கள் ஆரம்ப முதல் கேட்டிருக்கிற வார்த்தை எப்படி? கட்டளை என்று ஒரு காரியத்தை சொல்லாமல் தேவன் எப்படி பிரசன் பண்றான்னு பாருங்க. அந்த கட்டளை வார்த்தை என்ன? அவர்களை அன்பு கூர்ந்து அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது. அதைத்தானே இயேசுவாவும் கொண்டு வந்தார். நீங்கள் என்ன அன்பா இருந்தால் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். The same thing. உபாகமம் மற்ற இடங்களிலே நாங்கள் நேற்றைய தினத்தில் முந்தைய நாள் கற்றுக்கொண்டது, நீங்கள் என்னில் அன்பாக இருந்தால் என்னை மன்னிக்கவும், நீங்கள் என்னிடத்திலே அன்பு கூர்ந்து என் கட்டளைகள் விதிகள் நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நான் என்னது 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 செய்வேன், என் உடன்படிக்கையை நிறைவேற்றுவேன். இத்தனை வார்த்தைகள். இது பழைய கட்டளை, நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்கள். ஆரம்ப முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கட்டளை எழுதுகிற அன்பு செலுத்துவதும் கீழ்ப்படிவதும். அன்பு செலுத்துவதும் கீழ்ப்படிதலும். எங்கள் கீழ்ப்படிவு அன்பை தெரிவிக்கிறது. கீழ்ப்படிவு எங்கள் இருதயத்தில் இருந்து வர நன்றி கடன். நாங்கள் அன்பு கூர்ந்தால் நிச்சயம் கீழ்ப்படிவோம். அன்பு வேர், கீழ்ப்படிவு மரத்தின் பழங்கள். ஆரம்ப முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கட்டளையை எழுதுகிறேன். அந்த பழைய கட்டளை நீங்கள் ஆரம்ப முதல் கேட்டிருக்கிற வார்த்தை தானே? அதைத்தானே ஆராய்ந்து பார்க்கிறோம். வலது கை இடது கையை பிரிக்க முடியாது. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது அவர் எந்த நேரத்திலும் சொன்ன காரியம். அவர்களை அன்பு கூர்ந்து. அன்பு கூர்ந்து முதல்ல வருது. பெய்கள் அவரது அத்திகாரத்தில் கீழ்ப்படியும். அது அதிகாரம். டீமன்ஸ் யேசுவாவில் அன்பு கூறுமா? நோ, நோ, நெவர். அவர் டாடியையும் யேசுவாவையும் எங்களையும் மறுக்கிறது. அதுக்கு தான் பேர் பேய், அசுத்தாமிகள். அறிந்து கொள் இவைகளை. இந்த தற்காலிகமான வாழ்க்கைக்கு இவைகள் நிச்சயம் தேவை. ஜெயம் கொண்ட ஜீவியம் நாங்கள் ஜீவிக்கிறதுக்கு. சோ நான் பழைய கட்டளையை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் அது நீங்கள் ஆதி முதல் கேட்ட வார்த்தை. மோசேயின் மூலம், தீர்க்கதரிசிகள் மூலம் பேசப்பட்ட வார்த்தை. ஒபீடியன்ஸ் அண்ட் லவ்விங் த ஃபாதர். நான் ஆரம்பத்தில் பேசும்போது சொன்ன பாருங்கள், இவர்கள் என்ன அவரை அன்பு செலுத்துறோம் சொல்லலாம். அவர் ஆராதனை நாள் என்று சொல்லி ஓய்வு நாள் உண்டு. சபத் டே ஏழாம் நாள் என்று சொல்லவில்லை. முதலாம் நாள் ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டே, சிக்ஸ்த் டே, செவன்த் டே, நாட் செவன்த் டே, செவன்த் டே. அவர் ஓய்ந்திருந்து காண்பித்தார். அவர் ஓய்வு தேவையில்லை. திஸ் இஸ் த
commandment of Creator. சிருஷ்டியரின் கட்டளை. அதை விட்டு போட்டு தங்களோட விருப்பம் செய்கிறாங்க. மனுஷர்களை பிரியப்படுத்த ஒரு கூட்டம், அறியாமையிலே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற கூட்டம், ரெண்டு பிரிவு. தெரிந்தும் செய்கிறார்கள். ஏ, டக்குன்னு இப்ப மாத்திட்டோம் வேண்டாம். சிலாக்கள் சூரியனால வச்சு ஆராதனையே அவர்கள் அநேகமானவர்கள் அழைப்பும் இல்லை, அவர் கூப்பிடவும் இல்லை, அந்த கூட்டத்தை ஆரம்பிக்க சொன்னதும் இல்லை. சரி, அது ஒரு பக்கம். இப்ப இதை கொஞ்சம் கேள்விப்பட்டுட்டு சனிக்கிழமை சபஞ்சு வச்சு ஆரம்பிக்கிறது கொஞ்சம் வருமானம் கூட எடுப்பதுக்கு. இப்படியும் மக்கள் கூட்டங்கள் உண்டு உலகத்திலே. அவர்களுக்கு இங்கே தெரியும் உண்மையற்றவர்கள் நச்செய்தியின் அறிவிப்பு ஊழியம் ஒரு ஆதாயமும் தங்கள் வாழ்க்கை கண்டு எண்ணுகிறவர்கள் போல அதை எழுதி வைத்திருக்கிறான் திமத்தேயுவில் அவனுக்கு எழுதிய கடிதத்தில். அந்திக்கிறிஸ்துவின் ஆவி டாடியை மகனை மறுதளிக்கிறது. டாடி மகனும் அன்பு செலுத்துவதை கீழ்படுதலை சொன்னார்கள். எப்பொழுதும் லவிங் the father and obeying the father and the son, love and obedience. இது தான் இயேசுவாவும் வந்து அறிவித்துக் கொண்டே இருந்தார். புதிய கட்டளை சொல்லவில்லை. நௌ இதை மறுதளிக்கிறவர்கள் அந்திக்கிறிஸ்துவின் ஆவியை தெரியாமலே கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கிருபையின் காலம், தயவின் காலம், நாங்கள் கீழ்ப்படிய வேண்டியதில்லை. அந்திக்கிறிஸ்துவின் ஆவி கீழ்ப்படியாது. அது கட்டளை இல்லாத ஒரு ஆவி, அது கட்டளை இல்லாத ஒரு மனுஷன். இன்னும் அவன் வரவில்லை. ஆனால் அந்திக்கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதே வேலை செய்து கொண்டிருக்கிறது பல கிறிஸ்தவ கூட்டங்கள் என்கிற ஜனங்களுக்குள்ளார்கள். இப்படிப்பட்டவர்கள் அப்படியான ஆவியோடு உண்மையின் வார்த்தை அறிவிக்கப்படும் இடங்களில் இருந்தாலும் டாடியை மகனையும் உறவாடு அவர்களோடு ஐக்கியப்படும் ஜனங்களோடு இருந்தாலும் சடுதியாக நிலம் பிளந்த மாதிரி, பூமி அதிர்ச்சி வந்த மாதிரி தெருக்கள் ரெண்டாக பிளக்கும், அவர்கள் பிரிந்து போவார்கள். அவர்கள் நம்முடையவர்களாக இருந்திருந்தால் நம்மோடு இருந்திருப்பார்கள். நம்முடைய ஐக்கியம் டாடியோடும் மகனோடும். ஓகே, are you getting the point? So what is the spirit they have? avarukulla irukkira anda aavi parthu aavi endru sollapattu, is it daddy and son? No, daddy arivitha anbu seluthavanum kattalikku kelpadiyon anbu seluthavanum neera anba mulu irudiyodu belathodu mulu manathodu kelpadiyon. யேசுவா சொன்னார், நீ அன்பா இருந்தால் என் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேணும். என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனை என்னில் அன்பா இருக்கிறான். என்னில் அன்பா இராதவன் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டான். ஒருவன் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படினால் நானும் அன்பா இருந்து டடியும் அவனில் அன்பா இருந்து நாங்கள் வந்து அவனை குடியிருப்போம்.
அவருடைய இரக்கத்தினால் நாளந்தும் அவர் கொடுக்கும் மன்னாவை நாங்கள் பெற்று உண்மையின் வெளிச்சத்திலே அவருடைய பலனால் நாங்கள் இலக்கை நோக்கி போக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறக்கமும் கிருபையும் பெற்றோம். தூஷிக்கிறவர்கள், குற்றம் படிக்கிறவர்கள், மொட்டை காரியங்கள் எழுதுகிறவர்கள், let them continue, that's their ministry. Receive the blessing, Yavareka Yehova Vaishmarika, Yai Yehova Panavilika Vivuneka, Iza Yehova Panavilika, Vaisamika Shalom. யோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யோவாவின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவதாக. பயங்கர வஞ்சிப்பான ஒரு ஆவியில இருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒரே ஆவியாக இருக்கும் அதி உயர்ந்த தேவனும் அவருடைய மகன் யேசுவா. டாடி மகன்லே, மகன் டாடியிலே. அவர்களோடு ஐக்கியமாகும்படிக்கு அந்த வெளிச்சத்தை கொடுத்தவர் நமக்கு. நாங்கள் தொடர்ந்து அவர்களோடு ஐக்கியமாக இருக்க ஒரே வழி அவர் வெளிச்சமாகிய வார்த்தையிலே நாளாந்தம் ஜீவிப்பது. அப்படியா இருக்கும் பொழுது எல்லாரும் இப்ப அநேகமா டெலிபோன் செல்போன் பாவிக்கிறவர்கள். அந்த லைன் கட் பண்ணப்படாம சில சமயம் இருந்தா போல கேட்டார்கள், பேசுவார்கள், ஹலோ 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 உண்டையும் காணல. திருப்பி அவர்கள் கால் பண்ணி, சாரி எனக்கு காசு முடிஞ்சு போச்சு. எங்களை லைன் எப்படி அவரோடு சம்பாஷணை லைன் கட்டாகும்? கீழ்ப்படிதல் முடிஞ்சு போற நேரம், வார்த்தையை விட்டு விலகும் நேரம், பற்றி இறங்கி கொண்டு போகும் நேரம், என்ன ஒரு லைன் தான் இருக்கு, பற்றி இறங்கி போச்சு. உடனடியாக பின்வாங்கிறது அல்ல, உடனடியாக பற்றி சக்கன்னு கீழே போறது அல்ல. அவரோடு இருக்கும் ஐக்கியம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வத்தி போகிறது. மற்ற காரியங்கள் வந்து முக்கியமான இடத்தை எடுக்கிறது. நாயோ பூனையோ, பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ, வேலையோ மனத்தாங்களோ, எதுவோ மன்னிக்க முடியாம ஸ்டீல்ஸ் ஆஃப் எ ஜாய். இவைகளை ஞாபகத்தில் இவைகள். God bless you. We will see you, God willing, tomorrow. So, see you next time. All of you abroad and those who are in Sri Lanka, we love you. God bless you. Bye.
for now.